இவ ஏதோ சமூக நீதி சாம்பியன் மாதிரி பேசுறான் நீதி கட்சி வந்து தான் இந்த நாட்டில் சமூக நீதியா வந்துச்சு பொய் பித்தலாட்டம் சேரன்மா தேவியில வாவேஸ்வையர் ஒரு குருகுலம் நடத்தினார் அத பெரிய பிரச்சனையா பேசி அங்கேதான் சமூக நீதி போச்சுன்னு சொல்லி அங்கே பிராமணர்கள் பிராமணர் அல்லாத மாணவர்கள் எல்லோரும் படிக்கிற ஒரு தேசிய கல்வி வேணும்னு சொன்னார் அது ரெண்டே ரெண்டு பிராமண பசங்க மாத்திரம் நான் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன் எங்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்கள தனியா போய் சமையலறையிலே நீ சாப்பிட்டுக்கிடான்னு வாவேசோயர் அனுமதி கொடுத்தாரு இப்ப யார் மேல யார் தீண்டாம பாராட்டினா நீ ரெண்டு பேரும் வெளியில போய் தனியா சாப்பிடறான்னு சொன்னா அவன் தான் தீண்டாமைக்குள்ளாகிறான் அவனை உயர்த்தி வைக்கல இவரு நீ தனியா சாப்பிட நினைக்கிற ராசா வா ராசா உனக்கு டேபிள் சேர் போட்டு என் ரூம்ல டைரக்டர் ரூம்ல பிரின்சிபல் ரூம்ல உட்காந்து கம்பீரமா சாப்பிட்டு சொல்லல சமையல் கட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுக்கோன்றாரு எல்லாம் சமமா உட்காந்து சாப்பிடுவாங்க சமமாக அமர்ந்து சாப்பிட்டதுலயும் பிராமண மாணவர்கள் உண்டு இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயோ குக்கிராமம் இன்னைக்கு கூட அது குக்கிராமம் தான் ஆனால் அதே காலகட்டத்தில் எம் சி ராஜா பட்டியல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் நீதி கட்சியிலிருந்து கவர்னருக்கு கடிதம் எழுதுறாரு இந்த கட்சி தலைவர்கள் ஆட்சியில மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களில் ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களில் மாத்திரம்தான் பட்டியல் சமுதாய மாணவர்களை அனுமதிக்கிறார்கள் ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் ஒருவரை கூட இவர்கள் அட்மிஷனே போடல சேர்க்கை அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த அநீதிக்கு விடிவு கிடைக்குமான்னு பதில் எழுதுறாரு கடிதம் எழுதுகிறாரு எம் சி ராஜா சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பட்டியல் சமுதாய மாணவர்கள் படிப்பதற்காக சேர்த்து கொள்ளப்பட்டாங்க அட்மிஷன் கொடுக்கப்பட்டது இருபத்தி ரெண்டுல சேரன்மா தேவியில உள்ள அவ்வளவு பிரச்சனையை பத்தின பேசின ஈவேரா நீதி கட்சி ஜாம்பவான்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க பக்கத்துல இருந்த பச்சையப்பன் கல்லூரியில பட்டியல் மாணவர்கள் படிக்க முடியல அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கானா அப்ப முழு உண்மை அப்படியே மறைச்சிட்டான் அதுக்கு பேரு திராவிட மாடல்னு பேர் ஏமாத்துல பிராடு அரிஜனங்கள் ஆலய பிரவேசம் போக முடியாது அவன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனாலே ஆலயத்திற்குள் அனுமதி இல்லை அதை முதல் முதல்ல முறியடித்து தமிழ்நாட்டில் மதுரையில் முதல் முறையாக மீனாட்சி அம்மன் கோயில் பட்டியல் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஆலய பிரவேசம் செய்தவர் வைத்தியநாதையர் அவர் ஆலய பிரவேசம் செய்வதற்கு அனைத்து அரசு உதவிகளையும் சட்ட உதவிகளும் செய்து அதை சட்ட ரீதியாக அதை மசோதாவாக மாற்றி சட்டமாக மாற்றியவர் அன்றைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் இவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று எவன் தடுக்கிறான் பார்ப்போம் என்று உள்ளே போனவர் பசும்பன் தேவ எங்க நீதி கட்சி இருக்கு நீங்க சொல்லுங்க எங்க நீதி கட்சி இருக்கு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க தாத்தா பேரு பி டி ராஜன் அவர் அன்னைக்கு மதுரையில் தான் இருந்தார் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கும் போது நீதி கட்சியின் முக்கிய தலைவர் இருந்தாரு அவர் என்ன செஞ்சார் இவங்களை கூட்டிட்டு வந்து வைக்கத்துல போய் போராடினாராம் மக்களுக்காக எல்லாம் போராடினாராம் ஆலயத்தில் போராட்டம் அது நடந்து போற போராட்டம் அது ஈவேரா நடத்தின போராட்டம் இல்ல காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் அப்போ ஜோசப் ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு இது இந்துக்களோட பிரச்சனைப்பா நீ கிறிஸ்தவன் என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும் நீ ஒதுங்கிக்கோ ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டும்னு சொல்லி இவே ராமசாமி நாயக்கர் இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவர் போய் அனுப்பிச்சாங்க அதே போராட்டத்தில் ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரிய ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்தில் அவர் எங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறியா இவேறா எத்தனை நாள் ஜெயில நாள் அவர் இருந்தாரு அதே சொல்லல சரி வைக்கத்துல போய் போராடு தமிழ்நாட்டுல ஏன் ஒரு போராட்டம் பண்ணல மற்ற ஜாதி மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆலய நுழைவுக்கு ஒரு போராட்டம் பண்ணல அதான் ஒரு பெரிய அத்லட் சொன்னா அமெரிக்கால அறுபது அடி ஹை ஜம்ப் தாண்டுவேன் பரவாயில்லையடா நம்ம ஊர்ல தாண்டேன் நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன் அமெரிக்கால போய் தாண்டி ஏன் இந்தியால தாண்ட மாட்டியா கேரளால போய் போராட்டம் நடத்துவோம் தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இஸ் கிடையாது இட் அதை இல்லையா சட்டமாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சி எம் வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிறார் முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவர் பிள்ளைன்னு வரும் ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு நாலஞ்சு வருஷமா ஒரு அநாகரீகமான கலாச்சாரம் ஆஷ்துரைக்கு நினைவு தினம் கொண்டாடிட்டு இருக்கான் அப்ப வாஞ்சிநாதனை நிராகரித்து விட்டு ஆஷ்துறையை பத்தி பேசுவான்னா அது திராவிட மாடல் வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் அவனுடைய அழிக்கப்படையா இருக்க கூடாது வாவு சிதம்பரம் பிள்ளையை தொழுநோயாளிய செக்கிலுக்கு வைத்தவன் சுப்பிரமணிய சிவாவை தொழுநோயாளி ஆக்கினவன் எவ்வளவு அராஜகங்கள் செய்தவன் அவனுக்கு நான் நினைவு தினம் கொண்டாடுவேன் சொன்னா அப்ப எவ்வளவு தூரம் இங்க பிரிவினைவாத சக்திகள் பணியாற்றுதுன்னு பாருங்க தமிழ் உணர்வு வேணும் தமிழ் பண்பாடு வேணும் தமிழ் எழுச்சி வேணும் அது தேசியத்தோட இணைந்து நிற்கணும் இதையெல்லாம் செய்தவன் இந்தியாவிற்கே வழிகாட்டிய ஒரு மகாகவி தவிர சொல்ல முடியும் தமிழகமா தமிழ்நாடா ஒரு போயிட்டு இருக்கு நான் சொன்ன தமிழ்நாடுன்ற வார்த்தையே ரெண்டாயிரம் வருஷம் தமிழ் வரலாற்றுல முதல் முதல்ல சொன்னவன் எங்க தாத்தே சுப்பிரமணிய பாரதி தான் பாரதியார் தான் சொன்னான் கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுதுபடுத்தடி பாப்பா அப்படின்னு சொல்றான் பாரதி இவ்வளவு தமிழ் பற்று பாருங்க நீங்க எட்டயபுரத்தில் காந்தி பாரதியாருடைய வீட்டுக்கு போய் பாருங்க அதுல அவன் எழுதின கட்டுரைகள் தொகுப்பு இருக்கு அதை பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு இடத்துல எழுதுனான் பாரதி கைப்பட எழுதுனது உலகில் எந்த ஒரு ஸ்திரீயோ ஸ்திரீனா பெண்ணு என் தமிழ் ஸ்திரியை விட அழகு அழகாக இருக்கிறாள் என்றால் என் மனம் பதைக்கிறது உலகத்துல எந்த பொண்ணு என் தமிழ் சாதியை விட அழகா இருக்க கூடாதான் உலகத்தில் எந்த ஒரு ஆணும் என் தமிழ் சாதியை விட வீரன் என்று சொன்னால் என் மனம் கொதிக்கிறது எவ்வளவு பொசசிவ்னஸ் பாருங்க பாரதிக்கு தமிழ்னு சொன்னா அவ்வளவு உணர்வு அப்போ இந்த தமிழ் தமிழ்நாடு இந்த வார்த்தையில நாடு இதெல்லாம் கொண்டு வந்து பேர் கொடுத்தது யாரு பாரதி என்னை கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொது உடமை இயக்கம் இருக்கிறோம் அவன் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப்னா புரட்சி அப்படின்னு சொல்றோம் புரட்சி ஓங்குகன்னு சொல்றோம் இந்த புரட்சி என்ற வார்த்தையும் பொது உடைமை என்ற வார்த்தையும் தமிழுக்கு அறிமுகம் செய்தது யார் சுப்பிரமணிய பாரதியார் தேவி பராசக்தி காட்டி காட்டிவிட்டால் ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நடந்த புரட்சியை பத்தி ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு முத முதல்ல புரட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தியவன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாரதி தான் அது கம்யூனிஸ்டுகளுக்கு போட்ட பிச்சை புரட்சி பொது உடம்ப தமிழ்நாடு என்ற வார்த்தையை எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் பாரதிக்கு இது தமிழ் தமிழ்நாடு என்று சொல்லவும் தெரியும் என் தாய் பாரத தாய் என்று சொல்லவும் தெரியும் பாரத மாதாக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடவும் தெரியும் நான் தமிழனாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு இருக்கிறேன் என்பதல்ல தமிழனாக இருப்பதால் தான் நான் தேசிய உணர்வோடு இருக்கிறேன் இது என் நாடு இது என் தேசம் இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு பார்ப்பதுதான் திராவிட மாடல் அந்த இடத்துல இந்த சமுதாயம் எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை பார்க்கணும் தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் வீரசாவர்கர் பண்ணாத தியாகம் எங்க இருக்கு அந்தமான் சிறைச்சாலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை பதினேழு நாட்கள் ஸ்டாண்டிங் பனிஷ்மென்ட் நிக்கணும் பதினேழு நாள் செல்லுலார் ஜெயில ரெண்டு பக்கம் கையை கட்டிடுவான் காலையும் கட்டிடுவான் பதினேழு நாள் ஒரு தான் இருக்கும் காத்து வர்றதுக்கும் வெளிச்சம் வர்றதுக்கும் ஒரு கீஹோல் மாதிரி துவாரம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் பகலா இரவா தெரியாது ரெண்டு செல்லு தாண்டி அவருடைய தம்பி கணேஷ் சாவர்கர் அவரே சிறையில் வச்சிருக்காங்க தான் தம்பி இந்த அந்தமான் ஜெயில தான் தான் இருக்கான்னு அண்ணனுக்கு தெரியாது அண்ணன் இங்கே தான் இருக்கான்னு தம்பிக்கு தெரியாது உச்ச கட்ட கொடுமை அது இவர்கள் எல்லாம் செய்யாத தியாகமா போராட்டம் போராட்டிற்கு பிராமண சமுதாயத்துடைய பங்களிப்பை பத்தி பக்கம் பக்கமா எழுதினாலும் ஒரு லட்சம் பக்கம் எழுதலாம் அவ்வளவு தமிழ் தொண்டை பத்தி எழுதுனா அவ்வளவு எழுதலாம் சமூக நீதி பற்றி எழுதினாலும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இந்த சமுதாயத்தை பற்றி எழுதணும் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீகம் மண்டா இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண்ணு இவர் மண்ணு பெரியாரே மண்ணுங்கிற மண்ணுன்னு பேசுறது என்ன ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்துல பேசுறப்ப சொன்னாங்க ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணு நாங்க ஸ்ரீனிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படி நீங்க ஈரோட்டில் உள்ள வீடுகளுக்கு எல்லாம் போய் பாருங்க ராமருசாமி படம் இருக்கும் ராமசாமி படம் எந்த வீட்டில் இருக்காது அந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்கு